வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 2-in-1 தமிழில் இன்னைக்கு பருப்பு பாயாசம். செம டேஸ்டாக, அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தல. ஒரிஜினல் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் 2-in-1 தமிழை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாயாசம் செய்கிறதுக்காக பாசிப்பருப்பு இந்த கிளாஸில் 3/4 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். சரியான அளவுனா உங்களுக்கு 150 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடிப்பிடிக்காத கடாயில் பருப்பை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். பருப்பு அதிக நேரம் நம்ம வறுக்க தேவையில்லை. நம்ம கடாயில் பருப்பை ஆட் பண்ணால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வறுக்கையிலேயே உங்களுக்கு வாசம் நல்லா செம்மையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 500 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்கிற பாத்திரம் வந்து நம்ம ஸ்டவ்வில் பாயாசம் ரெடி பண்ணுற பாத்திரமாக இருந்தால் வசதியாக இருக்கும். பாருங்கள், 1 hour ஆயிடுச்சு, பருப்பு நல்லா அப்படியே மலர்ந்து வந்துடுச்சு. இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இனிப்பு பலகாரம் நம்ம எது செஞ்சாலுமே உங்களுக்கு கல்லுப்பு சேர்த்துறதுனால திகட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சா போதும், அதுக்கப்புறம் பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மூடி வைக்க தேவையில்லை. 10 நிமிஷம்தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ளார பருப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பருப்பு கடையிற மத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கடையிற மாதிரி செஞ்சிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. பருப்பில் இருக்கிற தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் 500 ml அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த மத்தில் ஒட்டியிருக்க பருப்பை எடுக்கிறதுக்காக பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருந்தேன், அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 tablespoons அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருப்பேன். பருப்பு இப்போ உங்களுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கல் இல்லாத சுத்தமான பேக்கெட்டில் வந்த வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருந்தேன். நம்ம பருப்பு எவ்வளோ ஆட் பண்ணமோ அதே 3/4 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வெல்லம் எல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நான் ஏலக்காய் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இது பாசிப்பருப்பு பாயாசம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் நமக்கு நிறைய சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரையில் ஈவினிங் டைத்தில் கூட நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பண்டிகை அப்போ தான் செய்யணுன்ட்டு இல்லை. ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பருப்பு எடுத்த அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளவு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிளாஸ்லேயே காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் பருப்பு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பருப்பு எடுக்கிற அதே அளவுக்கு வெல்லம் எடுங்க. தேங்காய் துருவின ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் உலர்ந்த திராட்சை எதுவுமே நான் சேர்த்த கிடையாது. சிம்பிளாக இந்த மெத்தடில் செஞ்சு ஒரு தடவை நீங்கள் பாயசத்தை டேஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகி மிச்சம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுகளோடு செஞ்ச பாயாசம் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு எடுத்த அதே கிளாஸில் 3 கிளாஸ் ஃபுல்லாக வரும். இந்த அளவுகளோடு செய்கிற பாயாசத்துக்கு நம்ம டேஸ்ட்டு பார்க்க தேவையே இல்லை. செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.